டெக்ஸ்ட் புக் 1 மார்க்ஸ் இதெல்லாம் படிக்கணும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் சயின்டிஸ்ட் நேம் வருதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே வந்து 12th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதில் பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது இருந்தால் தான் மார்க், அது இல்லைனா மார்க் கிடையாது. அந்த மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கும் சில கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, அது இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக எது எழுதினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட். கீவேர்ட்ஸ் எழுதினா தான் மார்க் கிடைக்கும், சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ எழுதினாலும் மார்க் கிடையாது. ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதியிருந்தாலும் அடித்து வச்சுருவோம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் இது, செபாட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் ஹைட்ரோஜனேஷன், சிம்பிளாக கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். ஹைட்ரோஜனேஷனாக என்ன மீனிங், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈத்தீன் எடுத்துக்கிட்டேன், CH2 டபுள் பாண்ட் CH2, இது இஎன்இ அப்படின்னு முடியுது. இதில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், அதாவது H2. இது நிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் பேர் செபாட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன். இன்னும் ரெண்டு ரியாக்ஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்போம், நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மூணு ரியாக்ஷன் எழுதி வச்சுருக்கேன், இல்லை என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்த ரியாக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நிக்கல் கேட்டலிஸ்ட் 298 கெல்வின் இதை யூஸ் பண்ணணும். இதில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜனை இந்த கார்பனில் சேர்த்துங்க, இன்னொரு ஹைட்ரஜனை இந்த கார்பனில் சேர்த்துக்கு. எப்போல்லாம் இந்த மாதிரி ஹைட்ரஜனையும் ஏதாவது குரூப் எடுத்துகிட்டு போயிட்டு கார்பன் கார்பன் டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற இடத்துல போய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டபுள் பாண்டு உடஞ்சி சிங்கிள் பாண்டோ மாறிடும். அது எதனால் அப்படின்னா கார்பனோட வேலன்சியால், அதான் ரீசன். இங்கே ஒரு ஹைட்ரஜனை சேர்த்துருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜனை சேர்த்துங்க, டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டோ மாறிடு. இது வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், எப்போல்லாம் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் மல்டிபிள் பாண்ட்ஸாக இருக்கிறது சிங்கிள் பாண்டாவோ இல்லை ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறது டபுள் பாண்டாவோ மாறும். அதுக்கு பேர் தான் அடிஷன் ரியாக்ஷன். இது ஜென்ரல் அடிஷன் ரியாக்ஷனை, ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா டபுளாக மாறும், டபுளாக இருந்ததுன்னா சிங்கிளாக மாறும். இதுக்கு பேர் அடிஷன் ரியாக்ஷன். நாம் பண்ணுறது ஹைட்ரோஜனேஷன், அதனால் இதுக்கு பேர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன், இல்லை அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இல்லை சிம்பிளாக ஹைட்ரோஜனேஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். இது ஈத்தீன் இஎன்இ, இது ஏஎன்இ ஈத்தேன், ஏன்னா சிங்கிள் பாண்ட் இருக்குது, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். அடுத்ததாக வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷனில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன், வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் வுட்ஸ் ஃபிட்டிக் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், ரெண்டு சோடியம் எடுத்துக்கிறோம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற அல்கைல் ஹாலைட், அதாவது மெத்தில் ப்ரோமைடு எடுத்துக்கிறோம், மெத்தில் ப்ரோமைட். இங்கேருந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து பிஆர், எண்ணெய் பிஆர் வெளியில் போயிடும். அதேமாதிரி இந்த சைடு எண்ணெய் பிஆர், மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுதுறீங்க. இங்கே CH3 இருக்குது, அதேமாதிரி அந்த கடைசியில் ஒரு CH3, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும், C2H6 வரும், அது ஈத்தேன். ஸோ இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேனில் இருக்குது, இந்தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர், இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால், இதுவுமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ரியாக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, CH2OH பாண்டு CH2OH, இதுக்கு பார்த்தா கிளைகால் சொல்லணும். இது சிம்பிளாக நம்ம சொல்கிறோம், இதுக்கு இன்னொரு நேம் எத்திலீன் கிளைகால், இன்னொரு நேம் தான் ஈத்தேன் 1,2-டையால் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட் தான் ரொம்ப முக்கியம், இது ஒரு 1 மார்க்கில் வரும், பயர்ஸ் ரியேஜெண்ட், கோல்டு டைல்யூட் அல்கலைன் கேமனோஃபரிஸ் நோன் அஸ் பயர்ஸ் ரியேஜெண்ட். எத்திலீன் எடுத்துக்கிறீங்க, வாட்டர் மாலிக்குள் ஆட் பண்ணணும், ஒரு ஆக்சிஜன். ஸோ இந்த ரியாக்ஷனில் வாட்டர் மாலிக்குலும் சேர்த்துறோம் ஆக்சிஜனும் சேர்த்துறோம். இதுக்கு பேர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கேமனோஃபரிஸ் ஏ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் அப்படின்னா அது ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுது, ஆக்சிஜனை யார் கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இங்கேருந்து ஒரு HOH அப்படின்னு எழுதுங்க, HOHன்னு எழுதுங்க. இங்கேருந்து OH எடுத்து இந்த பக்கம் ஆட் பண்ணுறோம், இந்த ஓவையும் இந்த ஹைட்ரஜனையும் எடுத்துக்கிட்டு இந்த கார்பனில் ஆட் பண்ணுறோம். அப்போ டபுள் பண்ண என்னவாக மாறிடும், சிங்கிளாக மாறிடும். இந்த பக்கம் ஒரு OH, இந்த பக்கம் ஒரு OH ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு OH சேர்த்துருக்கும், ரெண்டு அல்கஹாலிக் குரூப், இதுக்கு பேர் OH வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஈத்தேன் 1,2-டையால், ஏன்னா 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத் ஈத்தேன் அப்புறம் 1,2-டையால் அப்படின்னு சொல்லணும். சைட் ப்ராடக்ட், அதாவது பை ப்ராடக்ட் என்ன வருதோ அதை நீங்கள் எழுதணும், MnO2 எழுதி டார்க் ப்ரௌன் மென்ஷன் பண்ணணும். அடுத்த ரியாக்ஷன் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். வுட்ஸு வுட்ஸ் ஃபிட்டிக் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம எடுத்துக்கிறது இது ஃபினைல், இது ப்ரோமைட், ஃபினைல் ப்ரோமைடு சொல்லலாம், இல்லை ப்ரோமோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம், அதுவுமே கரெக்ட். இங்கேயும் 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம், இந்த பக்கம் அயோடோமீத்தேன். இந்த எண்ணெயாவும் இந்த பிஆரும் கம்பைன் பண்ணுங்கள், அதேமாதிரி இந்த எண்ணெயாவும் இந்த ஐயும் கம்பைன் பண்ணுங்கள், எண்ணெய் பிஆர் எண்ணெய் ஐ போயிடும். ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா C6H5, அதோட CH3 சேர்த்துறீங்க, இதுக்கு பேர் டொலிவீன்.
இல்லை அப்படின்னா மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காமன் நேம் இதை தான் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் டோலிவீன் அப்படி கேட்பாங்க, இல்லை கன்வெர்ட் ப்ரோமோ பென்சின் இன் டு டோலிவீன் அப்படி கூட கொடுப்பாங்க. கன்வெர்ட் த ஃபாலோயிங், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கன்வெர்ட் த ஃபாலோயிங்னு க்வெஸ்சன் வரலாம், இல்லை டைரெக்டாக நேமை கொடுத்து கூட கேட்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சயின்டிஸ்ட் நேமை கொடுத்து கூட அந்த ரியாக்ஷன் எழுத சொல்லலாம். இல்லை ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், இது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு க்வெஸ்சன் வரலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு மெயினாக என்ன தெரியணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், சப்ஜெக்ட் நாலேஜை புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெவன்த்தில் நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நிறைய டைம் இருக்குது, நிறைய டேஸ் இருக்குது எக்ஸாமுக்கு, பொறுமையாக படிங்க, சப்ஜெக்ட் நாலேஜும் வளர்த்துக்கலாம், மார்க்கும் வாங்கிக்கலாம். அடிஷ்னலாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் ஈஸியாக படிக்கலாம். ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், கைட் பண்ணுற அவசியமே இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று, நிறைய பேர் என்ன நம்பிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம 11th க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அது உண்மை கிடையாது. யாராவது சொன்னாங்களாலும் நம்பாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பர் ஏற்கனவே எடுத்தாச்சு, க்வெஸ்சன் பேப்பர் இப்போ ரெடியாக இருக்குது, புதுசாலாம் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணல. இந்த 3 மந்த்ஸில் இப்போ லாக்டவுன் ஆகிருக்கு, கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் பேப்பர் புதுசாலாம் யாரும் செட் பண்ணல. பழைய க்வெஸ்சன் பேப்பர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. பழைய க்வெஸ்சன் பேப்பர் ஏற்கனவே எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது. அது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஈஸியாக இருக்கலாம், அது நீங்கள் படிச்சுட்டு போகிறத பொறுத்து. நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். புக்கே நான் பார்க்கல, இந்த 3 மந்த்ஸ் சும்மாவாக தான் இருந்தேன், புக்கை நான் டச் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அது ஈஸியான க்வெஸ்சன் பேப்பராக இருந்தாலும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறது. எக்ஸாம் நெருங்க நெருங்க படிக்க ஆரம்பிங்க, நல்லா படிங்க, கம்மியாக மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க, நிறைய மார்க் வாங்கணும்னு நினைங்க, சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைங்க. நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல டைம் இருக்குது, நிறைய நாள் கழித்து படிக்க போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும், 3 மந்த்ஸ்லேயே 4 மந்த்ஸ்லேயே 12th முடிஞ்சிடும், உடனே 12th எக்ஸாம் வந்துடும், உடனே நீட் எக்ஸாம்னு போவீங்க. அப்போது டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ பிளான் பண்ணி படிங்க, 11th படிக்கணும், 12th படிக்கணும், டைம் போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தள்ளி போகாது, அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம்லாம் தள்ளி போகாது, அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடத்திடுவாங்க. அப்போது உங்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைம் டியூரேஷன் கம்மியாகிடுச்சு இப்போது, அது மாதிரிலாம் மனசில் வச்சுக்கிட்டு 11th படிக்கணும், 12th படிக்கணும். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன், டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் பேப்பர் ஏற்கனவே எடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஈஸியாக வரும் நம்பாதீங்க, படிக்காமல் இருக்காதீங்க, படிங்க, கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ தான் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும்.